Hello friends, welcome to my channel Bhuvana Tamil World. இன்னைக்கு நம்ம சேனல்ல தீபாவளி ஸ்பெஷலா மைசூர் பாக் நெய் மைசூர் பாக் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அது வந்து சரியான அளவுகளோட செஞ்சா மைசூர் பாக் வந்து பெர்ஃபெக்ட்டா வரும். இப்ப நான் வந்து கரெகட்டான அளவு சொல்றேன். கடலை மாவு வந்து இந்த கப்ல ஒரு கப் அளவு இருக்கும்ல அந்த கப்ல எடுத்துக்கலாம். இல்ல நீங்க எந்த கப்ல அளக்குறீங்களோ அதுலயே எல்லாமே எடுத்துக்கங்க. ஒரு கப் கடலை மாவு அதுக்கு 1 கப் சக்கரை 1.5 கப் நெய் எடுத்து வச்சிருக்கேன். நீங்க வந்து இதில 1/2 கப் வந்து ரீஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 கப்பு 1/2 கப்பு ரெண்டுமே நெய் தான் எடுத்துக்கேன். இதுக்கு வந்து தண்ணி வந்து 1/4 கப் அளவு இவ்வளவுதான் இதுக்கான அளவு. நான் அளவெல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். இப்போ வாங்க இந்த ரொம்ப டேஸ்டான தீபாவளி ஸ்வீட் நெய் மைசூர் பாக் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கங்க. இல்லனா நான் ஸ்டிக் கடாயா இருந்தா பெஸ்ட். நான் அதல வந்து எடுத்து வச்ச 1 கப் அளவு கடலை மாவு இருக்குல அது வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நேரம் மாற அளவு இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ளேட் ரெடி பண்ணிக்கலாம். அதல வந்து நெய் தடவி வெச்சுக்கங்க. அப்பதான் மைசூர் பாக் ரெடி ஆனேனா நம்ம அது வந்து இது எடுத்து போட முடியும். அதனால இந்த மாதிரி ஒரு ப்ளேட்ல வந்து நெய் வந்து அப்ளை பண்ணி வெச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கடலை மாவு வந்து நல்லா வறுத்துட்டேன். இப்போ இத வந்து ஒரு தனியா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிரலாம். பதை கடாயில நம்ம எடுத்து வச்ச சக்கரை வச்சிருக்கேன். சக்கரை பாகு காச்ச போறோம். இந்த 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். சக்கரை வந்து நல்லா கரஞ்சு ஒரு கம்பி பதம் அளவு வரணும். அதுவரை நம்ம கலந்துக்கலாம். இப்ப சக்கரை கரையட்டும். இந்த கரையதுக்குள்ள நம்ம வந்து வறுத்து வச்ச கடலை மாவுல வந்து நெய் கலந்து எடுத்துக்கலாம். நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க கடலை மாவுல 1.5 கப் நெய் வச்சிருக்கோம்ல அதுல வந்து 1 கப் அளவு நெய் வந்து இப்ப சேர்த்து நல்லா கட்டி இல்லாம கரைச்சுக்கலாம். நல்லா கரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாம கரைச்சு ரெடியா வச்சுக்கலாம். 1 கப் அளவு நெய் சேர்த்துட்டேன். இந்த 1/2 கப் அளவு நெய் தான் இருக்கு. இப்போ சக்கரை கரைஞ்சு கொதிக்க ஆரம்பிக்குது. இது வந்து 1 கம்பி பதம் அளவு வரணும். நான் வரும்போது காட்டுறேன் பாருங்க. கம்பி பதம் வந்துச்சு செக் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு கம்பி மாதிரி வருது பாருங்க. பாருங்க ஒரு கம்பி மாதிரி வருது நல்லா தெரியும் பாருங்க. இப்போ நம்ம கரைச்சு வச்சிருக்கேன் அந்த நெய்யும் கடலை மாவும் அந்த இதை இதில் சேர்த்துக்கலாம். கிண்டிக்கிட்டே இருக்கணும். கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கரெக்டாக அந்த பதம் வந்தோடனே நம்ம இதை ஊற்றி கிளற ஆரம்பிச்சிடணும். நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும். கை விடாமல் கலக்கணும். சிம்மில் வைக்காதீங்க. கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க. அந்த மீடியம்லேயே இந்த மாவு வந்து நல்லா நமக்கு வெந்து வரணும். இடையில இடையில நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த 1/2 கப் அளவு நெய்யை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அந்த 1/2 கப் அளவு நெய்யில் வந்து இப்போ 1 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எப்போ வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம். அப்படியே அந்த நெய் எல்லாமே உள்ளே இழுத்து நல்லா வெந்து வரும். அதிலே நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்க கரெக்டாக பெரிய பெரிய பபுள்ஸாக வருது. சுற்றியில் வந்து அப்படியே பூத்து போன மாதிரி வெள்ளை வெள்ளையாக வரும் பாருங்க. இதுதான் கரெக்ட் அந்த கரெக்டான ஸ்டேஜ். நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு நெய் தடவி வச்சுருக்கேன் அந்த பிளேட்டில் சேர்த்துடலாம். டக்குன்னு சேர்த்துடணும். இப்போ அந்த நெய் தடவை பிளேட்டில் சேர்த்துட்டேன். இது வந்து கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பீஸ் போடலாம். பாருங்கள் இது வந்து நல்லா ஆறிடுச்சு. லேசாக சூடு இருக்கும்போதே நம்ம வந்து பீஸ் போட்டு வச்சிடலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள்.
இங்கே எந்த ஷேப்பில் வேணுமானு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆறினோன்னா நம்ம பிளேட்லேருந்து எடுத்துடலாம். பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இந்த பிளேட்லேருந்து எடுத்துகிட்ருக்கேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே வாயில் வச்ச உடனே கரைஞ்சிரும் நெய் மைசூர் பாக்கு. இதே அளவோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். நம்ம பேக்கரியில் வாங்குகிற மாதிரியே இருக்கும் டேஸ்ட்டு. நீங்களும் இந்த நெய் மைசூர் பாக்க உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.